இந்த வனாந்தரத்தை பற்றி நமக்கு பிரசங்கம் நிறைய எப்படி பண்ணி நம்மளை பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்கன்னா, வனாந்தரம் என்பது மோசம், வனாந்தரம் என்பது அப்படி, வனாந்தரம் என்பது இப்படி. ஆனால் பைபிளை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தவான்கள் வனாந்தரத்தை கிராஸ் பண்ணாமல் இல்லவே இல்லை. ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் வனாந்தரத்தை கிராஸ் பண்ணாத பரிசுத்தவானே கிடையாது. ஆனால் இது வரைக்கும் எந்த பரிசுத்தவானையும் வனாந்தரம் கொன்றதாக சரித்திரமே கிடையாது. வனாந்தரத்தை கிராஸ் பண்ணி ஆகணும், ஆனா அது உங்களை கொல்லாது. வனாந்தரத்துக்கு போய் தான் ஆகணும். நீங்க வனாந்தரத்தை பார்த்துருக்கீங்களா நேரில் யாராவது? நீங்க எல்லாம் வசனத்தில் பார்த்ததோட சரி அப்படிதானே. ஒரு சிலர் பார்த்துருப்பாங்க, இங்க சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போனவங்களுக்கு தான் தெரியும் வனாந்தரம்னா என்னன்னு. அதான் ஒரிஜினல் வனாந்தரம். இஸ்ரேல் ஜனங்க அந்த பக்கம் கிராஸ் பண்ணதெல்லாம் அந்த பக்கம் தான் பார்டர். ஒரிஜினல் வனாந்தரம் பாலைவனத்தில் இறங்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் 500 கிலோமீட்டர், அந்த பக்கம் 500 கிலோமீட்டர், வெறும் மண்ணு தான் இருக்கும். இப்பயாவது ரோடு போட்டிருக்கான், அப்போ ரோடும் இருக்காது, அப்படியே வனாந்தரம் மண். ஒரு ஆள் அறவும் இருக்காது, ஒதுங்கிறதுக்கு ஒரு மரம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துக்கு பேர் தான் வனாந்தரம். நாங்கள் அதை நேராக பார்த்துருக்குறோம். குடிக்க தண்ணி கூட இருக்காது. இப்போ அரசாங்கம் 100 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்கிறான். முந்தி அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த வனாந்தரத்தில் தான் கொண்டு போய் ஆண்டவர் வைப்பார். சில நேரங்களில் இந்த வேறுபாடு பள்ளி இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறாரு. இந்த சூழ்நிலைகள் நம்ம நினைக்கிறோம், ஐயோ இந்த உபத்திரவத்தின் பாதை, பிரச்சனையின் பாதையில் கடந்து போய் போயிட்டு இருக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனையின் பாதை, உபத்திரவத்தின் பாதை, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அதுதான் சரியான பாதை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அடுத்து உங்களை கொண்டு போகிற பாதை ஒரு வனாந்தரத்தின் பாதையாக தான் இருக்கும். எதுக்குன்னு சொன்னால், அந்த வனாந்தரம் தான் உங்களை பல காரியங்களை கற்றுக் கொடுக்கும், உபத்திரவம் தான் உங்களை உருவாக்கும். சங்கீதக்காரன் சொல்றான், வசனம் சொல்லுது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். உபத்திரவம் இல்லாம நீங்க எடுத்து பாருங்க பைபிள்ல, உபத்திரவம் இல்லாதவங்க யாரு? உபத்திரவப்படாம யார் மேல வந்துட்டாங்க? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றது ஒன்னா இருக்கும், கொண்டு போற பாதிரி வனாந்தரமா இருக்கும். 11 பேர் உன்னை வணங்குவான், அப்பா அம்மா உன்னை வணங்குவாங்கன்றது யோசேப்புக்கு சொப்பனம். அது அடுத்து நடக்கிறது என்ன? தூக்கி வனாந்தரத்தில் போட்டான், குழியில தூக்கி போட்டு இஸ்மவேலர் கையில வித்து போட்டான். சொல்றது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. நடுவில் உன்னை உயர்த்துவதற்கான நடுவில் இருக்கிற பாதை தான் இந்த வனாந்தரம். வனாந்தரத்தின் பாதையை நீ கடந்து போகும்போது தான் நீ வரப்போகிற ஆசீர்வாதத்தில் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லிக் கொடுப்பாரு. இந்த வனாந்தரத்தின் பாதை தான் உன்னை சொல்லிக் கொடுக்கிற பகுதி. எல்லா பரிசுத்தவான்களும் இதை கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிராஸ் பண்ணி வந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் முடிவு பர்யந்தம் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடிப்பாங்க. வனாந்தரத்தை கிராஸ் பண்ண பரிசுத்தவான்கள் எல்லாம், இந்த வனாந்தரத்தை கிராஸ் பண்ணாமல் ஒரு குரூப் வரும், திடீர்னு படிச்சு முடிச்சுட்டு ஊழியத்துக்கு வந்துடும், இல்லைன்னா படிச்சு முடிச்சுட்டு அது அப்படியே மேலே வந்துடும். இவனுக்கு வனாந்தரம்னா என்னன்னு தெரியாது. அதான் சொல்வேன், டிஜிஎஸ் அங்கிளுடைய ஆரம்பம் வந்து வனாந்தரத்தின் பாதை, தற்கொலைக்கு நேராக போனார். அவருடைய பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டெப்த் இருக்கும், அவர் கண்களில் உண்மையில கண்ணீர் வரும். காரணம் என்னன்னா, அவர் அந்த பாதையை கடந்து போனார். அதுக்கு பின்னாடி வந்தவங்க அந்த பாதையை கடந்து போகலை. அவரை மாதிரியே மாடுலேஷன் பண்ணி பேசலாம், ஆனால் அவராக மாற முடியாது. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும். இப்போ இந்த இடத்துல 70 வயசுல வந்து உட்காந்துருக்கிறார் பாஸ்டர், எத்தனை உபத்திரவத்தின் பாதை இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு தடவை டட்சன் கார் வாங்கின போது எல்லாரும் பேசினாங்களாம், பாஸ்டர் காரில் போறாரு காரில் போறாருன்னு. ஆனால் உண்மை என்னன்னா, இதே கோடம்பாக்கத்தில் சைக்கிள் தான் அவர் தான் பண்ணார், இதே கோடம்பாக்கத்தில் பசியோடு அவர் தான் நடந்திருக்கிறார், இதே கோடம்பாக்கத்தில் வனாந்தரத்தின் பாதையில் கடந்து போனதும் அவர் தான். அதற்கு ஆசீர்வாதமாகத்தான் கர்த்தர் அதை கொடுத்தார். இன்னைக்கு உலகம் எதை பார்க்குது? ஆசீர்வாதத்தை தான் பார்க்குது, கடந்து வந்த பாதையை பார்க்கல. ஏன் அப்படிப்பட்ட பாதைகளிலும் அவர்களால் அமைதியாக இருக்க முடிகிறது? ஏன் இப்படிப்பட்ட பாதைகளிலும் இவ்வளோ உயர்வுக்கு மத்தியிலையும் தலைக்கு மேலே பெருமை ஏறாம, நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமான்னு சொல்லாம இருக்க முடியும் தெரியுமா? காரணம், கடந்து வந்த வனாந்தரத்தின் பாதை. அந்த பாதை உருவாக்குகிறது, அதுதான் உங்களை ஸ்திரப்படுத்தும். அந்த பாதையில் வரும்போது தான் நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள முடியும். அந்த வனாந்தரத்தின் பாதையில் வந்ததுனால தான் யோசேப்பு ராஜாவாக உட்காந்துருக்கிறான், பிரதம மந்திரியாக உட்காந்துருக்கிறான். இப்போ அவன் நினைச்சா பழி வாங்க முடியும், 11 பேர் வந்து உட்காந்துருக்கிறாங்க, ஆனால் அவனால் பழி வாங்க முடியல. ஏன் தெரியுமா? அந்த வனாந்தரத்தின் பாதை அவனுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்குது. நான் பட்ட உபத்திரவம், அந்த வேதனை, இதுக்கெல்லாம் இவங்க காரணம் அல்ல, என் உயர்வுக்கு அவர்களை ஒரு காரணமாக அவன் பார்த்தான். இந்த வனாந்தரத்துக்கு என்ன அனுப்பி வச்சிங்களே, அதனால நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். அந்த பாதையில வர்றவனுக்கு தாங்க அந்த பக்குவம் இருக்கும். அந்த உபத்திரவத்தின் பாதையை கிராஸ் பண்றவனுக்கு தான் அந்த பக்குவம் இருக்கும். அதெல்லாம் கிராஸ் பண்ணாம
திடீர்னு பணக்காரன் ஆயிட்டோம், திடீர்னு பேர் புகழ் வந்துருச்சு. அதான் நான் சொல்லுவேன், சாரா நவராஜம்மா 40 வாலியம் போட்டாங்க, ஃபாதர் பெர்கமென்ஸ் 40 வாலியம் போடுறாரு, இன்னும் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் கடந்து வந்த பாதை வனாந்தரத்தின் பாதை, அவர்கள் பட்ட பாடுகள் அப்படி. அதனாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், தாழ்மையோடு கூட இருக்கிறார்கள். இப்ப வரவெல்லாம் 4 வாலியம் தான், 4 வாலியம் தான். ஆடுற ஆட்டம் என்ன, குதிக்கிற குதி என்ன, கத்துற கத்து என்ன, 5வது வாலியம் வரமாட்டேந்து. இது நிஜம், வரமாட்டேந்து. 4 வாலியம்ல 1500 சீட் கூட விற்க மாட்டேங்குது. அப்புறம் யோசிக்கிறான், என்ன காரணம், என்ன காரணம், உன் பாட்டுல ஒண்ணு இல்ல தம்பி, ஃபாதர் பெர்கமன்ஸ் குரல்ல ஒண்ணுமே கிடையாது. அவருடைய டியூனும் பழைய டியூன் தான், அந்த டியூனும் புது டியூனும் கிடையாது. வார்த்தையும் கிட்டத்தட்ட 10,000 வாலியமுக்கு ஒரே வார்த்தை தான், புது வார்த்தையும் கிடையாது. ஆனால் அதுல ஒன்று இருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் அதில் தங்கி இருக்கிறது. அதைத்தான் சொல்றேன், ஊழியக்காரங்க கொடுக்கிற மெசேஜ் சாதாரணமா இருக்கும், வந்து நிக்கிற ஊழியக்காரன் சாதாரணமா இருக்கும், ஆனா வாயை திறந்தா கர்த்தருடைய அபிஷேகம் அந்த வார்த்தையிலிருந்து வெளிப்படும். அதுதான் உபத்திரவத்தின் பாதை சொல்லி கொடுக்குது. அதை கடந்து வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க, நீங்க இந்த வனாந்தரத்தின் பாதையை கிராஸ் பண்றவங்களா இருக்கலாம், இந்த வனாந்தரத்தின் பாதையை நீங்க கிராஸ் பண்ணி போறவங்களாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது, ஐயா இந்த வனாந்தரத்துல ரொம்ப போராட்டமா இருக்குதே, பிரச்சனையா இருக்குதே அப்படி நீங்க யோசிக்கும் போது, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இதுவரைக்கும் பைபிள்ல இந்த வனாந்தரத்துல ஒரு பரிசுத்தவான் செத்ததாக ஒரு குறிப்பு கூட கிடையாது. இந்த வனாந்தரத்தில் நீங்கள் கடந்து போகும்போது உங்களுக்கு தேவையான ஆகாரம் வரும், வனாந்தரத்தில் உங்களுக்கு தூதன் வருவான், வனாந்தரத்தில் உங்களுக்கு அப்பமும் தண்ணீரும் வரும், உங்களுக்கு வனாந்தரம் உங்களை உருவாக்கும். இன்னும் பெரிய விஷயம் பைபிளில் பார்த்தா, இஸ்மவேல்னு ஒரு துஷ்ட மனுஷன் இருக்கிறான், 16 அதிகாரத்தில் இருக்கிறான் அதியாகமத்தில். அவன் ஒரு துஷ்ட மனுஷன், பைபிள் சொல்றது துஷ்ட மனுஷன். அவன் ஒரு தடவை வனாந்தரத்தில் இருக்கிறான், வனாந்தரத்தில் இருக்கும்போது தண்ணி இல்லாமல் சாகர நிலைமைக்கு போயிட்டான். அவங்க அம்மா சொல்றாங்க, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவனே துஷ்ட மனுஷன். கர்த்தர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், தண்ணி கொடுக்காம விட்டாலே தானா செத்து போயிருப்பான். ஆனால் வனாந்தரத்தில் ஒரு துன்மார்க்கன் சாகிறதை கூட கர்த்தர் விரும்பல, அவனுக்கே தண்ணியை உண்டாக்கி காப்பாற்றுவாரானால் உன்னுடைய வனாந்தரத்தின் பாதை ஒரு நாளும் உன்னை சாகடிக்காது. நிச்சயமாய் அவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டு வருவார். வனாந்தரத்தின் பாதை ஒரு நாள் உன்னை சாகடிக்காது. உன் உபத்திரவம், உன் பிரச்சனை, நீ கடந்து வர பாதையா இருக்கும். இப்போ ஒருவேளை நீங்க கடந்து போயிட்டு இருப்பீங்க, அந்த சூழ்நிலைகளில நீங்க நினைப்பீங்க, ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் இந்த பிரச்சனை, ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் இந்த போராட்டம். அதுதான் உண்மையிலே ஆண்டவர் நடத்துற பாதை. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், இப்ப நிறைய பேர் பிரசங்கம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே உனக்கு வீடு கொடுப்பார், காரு கொடுப்பார். நான் சொல்றேன், கொடுப்பார், கொடுக்காமல போக மாட்டார். ஆனால் அதற்கு ஒரு பாதை இருக்கிறது, அந்த பாதையின் வழியாய் கடந்து வரும்போது கர்த்தர் அதை உனக்கு கட்டளையிடுவார். அதுதான் உண்மை. அதாவது இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம தகுதிப்படுத்துற ஆண்டவர், தகுதிப்படுத்தி தான் கொடுக்கிறார். சும்மா கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் விளையாட்டு இல்லை. இப்பெல்லாம் என்ன பிரசங்கம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியும் ஒரு கட்டளை உண்டு. அந்த கட்டளையை நீங்கள் கை கொண்டால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த கட்டளையை கை கொள்ற விதம் இருக்கே, அதுதான் வனாந்தரத்தின் பாதை. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த பரிகாரியாகிய கர்த்தருங்கிறத நீங்க ருசிக்கணும்னா முதல்ல அப்ப நீங்க என்ன ஆகணும், பரிகாரினா என்ன, முதல்ல வியாதிகளை சுகமாக்குற கர்த்தர். நானே உன் வியாதிகளை சுகமாக்குற கர்த்தர் அப்படின்னா முதல்ல நீங்க என்ன பாதையில கடந்து போயிருக்கணும், உங்களுக்கு முதல்ல வியாதினா என்னன்னு தெரியணுமே, அப்பத்தானே வியாதி அவர் எப்படி சுகமாக்குறாருன்னு தெரியும். இல்ல பசினா என்னன்னே தெரியாம ஆண்டவர் உங்களுக்கு என் பசிக்கு ஆகாரத்தை கொடுத்தார்னா பசினா முதல்ல உங்களுக்கு என்னன்னு தெரியணுமே. நான் சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் நீங்க கொண்டு வரீங்க, நீங்க உபத்திரவத்தின் பாதையை கிராஸ் பண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ உங்க பிள்ளைகள் அந்த 2வது ஜென்ரேஷன் வருவாங்க, ஆனா இவங்களுக்கு அந்த வனாந்தரம்னா என்னன்னு தெரியாது. அவங்க கடந்து வந்த பாதை, நீங்க கடந்து வந்த பாதை தெரியாது, நீங்க பட்ட உபத்திரவம் தெரியாது. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும், நம்ம அப்பா நம்ம அம்மா நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, கேட்ட காசை கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்கறாங்க, உண்மைதான். ஆனா நம்ம ஆண்டவர் ஒன்னு மட்டும் சொல்றாரு, நீ வனாந்தரத்தில் பட்டவைகளை ஒரு புத்தகத்தில் எழுதி உன் பிள்ளைகள் காதுபட வாசிங்கிறார். யோசுவா சண்டை போடுமா சொல்றாரு, அதை ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவா காதுபட வாசி. எதுக்கு வாசிக்கணும், நீ பட்ட வனாந்தரத்தின் பாதையில் உன் பிள்ளையும் போகணுங்கிறது அவசியம் இல்லை, ஆனா நீ என்ன கஷ்டப்பட்டங்கிறது உன் பிள்ளைக்கு தெரியணும்.
இந்த இடத்துக்கு உங்க பிள்ளையை நீங்க கொண்டு வரதுக்கு நீங்க எவ்வளவு பாடுபட்டிருக்கிறீங்கன்றது உன் பிள்ளைக்கு தெரியணும். உன் வனாந்தரத்தின் வாழ்க்கை தான் உன் பிள்ளையினுடைய அஸ்திவாரம்ங்கிறது அவனுக்கு தெரியணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைக்கு அது தெரியறது கிடையாது. டாடி 500 ரூபீஸ் கொடுங்க, டாடி 300 ரூபீஸ் கொடுங்க. நீங்க யாராவது மரத்துல இருந்து பறிச்சு கொண்டு காசு கொடுத்துருக்கீங்களா? அத்தனை பேருமே வேலை செஞ்சு தானே கொடுக்குறீங்க, அத்தனை பேருமே கஷ்டப்பட்டு தானே கொடுக்குறீங்க. அந்த 300 ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க? ஒரு மணி நேரமாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதானே ஒரு 300 ரூபாய் கிடைக்கும். ஒரு நிமிஷத்துல எடுத்து நம்ம பிள்ளைக்கு அன்பா கொடுக்கிறோம், அதுல தப்பே கிடையாது. ஆனா அது தெரியணும், அது எங்க அப்பாவுடைய ரத்தம், எங்க அப்பாவுடைய வேர்வை, எங்க அப்பா ஏதோ ஒரு வனாந்தரத்தின் பாதையில கடந்து போனாரு, அதனாலதான் இது எனக்கு கிடைக்குது. என் பிள்ளைகள் எனக்கு காசு கேட்கும் போது நான் அந்த வார்த்தையை கண்டிப்பா சொல்லுவேன். எதுக்கு சொல்றேன்? அவன் கேட்கறத வாங்கி கொடுக்கறேன் இல்லைன்னு சொல்லல, ஆனா நான் கடந்து வர பாதைகளையும் சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? நீங்க படுற கஷ்டம் உங்க பிள்ளைகளுக்கு தெரியணும். அது தெரியாததுனாலதான் நிறைய பிள்ளைகள் கெட்டு போகுது. நீங்க எந்த நிலைமையில இருந்து உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. இந்த உயர்வுக்கு உங்க பிள்ளைகளை நீங்க வச்சிருக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லுங்க. அதான் பைபிள் சொல்லுது. பிசாசை ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா, ஒன்று இயேசுவின் நாமம், பைபிளே சொல்லுது. இன்னொன்று சாட்சியின் வசனங்கள். சாட்சியின் வசனங்களினாலே அவனை ஜெயித்தார்கள். எந்த சாட்சியின் வசனம்? இது போல மேகம் போல திரளான சாட்சிகள் நம்ம கூட ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறாரு. இது போல சாட்சியினுடைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் போது, இந்த பரிசுத்தவான்கள் கடந்து வந்த பாதையை நாம் கடந்து வரும்போது, நமக்கு விரோதமாய் அவர்கள் எப்படிலாம் பிசாசை ஜெயிச்சாங்களோ அப்படி நாம் அவர்களை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. பாஸ்டர் நமக்கு பிரசங்கம் பண்றாருன்னா 40-50 வருஷம் ஊழியம். அந்த 40 வருஷம் ஊழியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது, நாம 4 வருஷமா இருந்தாலும் அந்த 40 வருஷம் அனுபவத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது 44 வருஷம் அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. அதுதான் வனாந்தரத்தின் பாதையை கிராஸ் பண்றதுக்கு வழி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் வனாந்தரத்தின் பாதையில கொண்டு போவார் இல்லைன்னு கிடையவே கிடையாது. ஆனால் அது நல்லது முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஒருவேளை நீங்க கடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த பாதை உங்களை கண்டிப்பாக கொன்று போடாது, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போய் நிறுத்த போகிறது. அல்லேலூயா.